திருநெல்வேலி மாவட்ட பாஜக பிரமுகர் பாஸ்கர் தாக்கப்பட்ட வழக்கில் திமுக எம்பி ஞான திரவியம் மற்றும் அவரது மகன்களை கைது செய்யக்கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்றிரவு போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் திமுக எம்பி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதியக்கோரி பொன்ரா தொடர்ந்து போராடியதால் அவரையும் சில தொண்டர்களையும் போலீசார் கைது செய்து பணக்குடி ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். பொன்ரா விரிப்பு எதுவும் இல்லாமல் வெறும் தரையில் படுத்து தூங்கினார். இன்று காலை அவர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்.